إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين صدق الله العلي العظيم. الله من النبي يا رجلي أنب الشهور أنب رجلي بني رجلي الله وي ميمت أنجي تقوى سيدي அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் பண்ணிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் இரண்டு வகையில் இருக்கிறது. ஒன்று, மனிதனுடைய ஆத்மா, மனிதனுடைய நப்சுக்கு மனிதன் வழிபட்டதின் காரணமாக பேராசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், ஆசைகளை அடைந்து கொள்ள வேண்டும், ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் பாவம் செய்வார்கள். மது அருந்தக்கூடியவர்கள், விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், பொழுதுபோக்கில் பாவமான கர்மங்களில் காலத்தை கழிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த பாவத்தினூடாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்னவென்று சொன்னால், அவர்கள் அவருடைய ஆத்மாவுக்கு நப்சுக்கு வழிபட்ட நிலையில பாவம் செய்கிறார்கள். இதை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. இன்ன நஃப்ஸல அம்மாரத்துல் பிஸ்ஸூ, மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே பாவத்தை கொண்டு அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும். பாவம் செய்வதில் அவனுக்கு இன்பம், பாவம் செய்வதில் அவனுக்கு ஒரு ஆசை, பாவம் செய்வது என்பது அவனுக்கு ஒரு விருப்பம். இப்படியாக அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை ஷைத்தான் அவர்களுக்கு அனுபவப்படுத்தி காட்டியிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு கூட்டம் தன்னுடைய ஆத்மாவுக்கு வழிபட்ட நிலையில் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் தவறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால், ரிஸ்க்குக்காக வேண்டி. என்னுடைய ரிஸ்கை நான் அடைந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு வாகனம் வாங்கிக் கொள்ள வேண்டும், மூன்று நேரம் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும். இப்படியாக தன்னுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி மக்கள் பாவம் செய்கிறார்கள். ரிஸ்க்குக்காக வேண்டி செய்யக்கூடிய பாவம் பல வகையான பாவங்கள், வட்டி வாங்குவதாக இருக்கலாம், லஞ்சம் வாங்குவதாக இருக்கலாம், லஞ்சம் கொடுப்பதாக இருக்கலாம். லஞ்சம் வாங்குபவனும் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டி லஞ்சம் வாங்குகின்றான், லஞ்சம் கொடுப்பவனும் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டியே லஞ்சம் கொடுக்கின்றான்.
பட்டி வாங்கக்கூடியவன், பட்டி கொடுக்கக்கூடியவன், பட்டிக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்கள். இப்படியாக மனிதனை பார்க்கும் பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், அநேகமான பாவங்கள் தன்னுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி, தன்னுடைய உணவுக்காக வேண்டி, தன்னுடைய வயிற்று பசிக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. குர்ஆன் பல நூறு ஆயத்துக்களின் ஊடாக ரிஸ்கை பற்றி பேசியிருக்கிறது. மனிதனுடைய உணவு, மனிதனுடைய இருப்பிடம், மனிதனுடைய வீடு, மனிதன் எப்படி வாழ வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு எவ்வளவு முக்கியமானது, அந்த வீட்டை மனிதன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வீட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும், இவைகள் எல்லாம் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் பேசக்கூடிய அழகான புத்திமதிகள், குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அழகான புத்திமதிகள். தேன்பானி, தேனியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், தேனி, நாங்கள் தேன் பானி குடிக்கின்றோம், ஆனால் தேனியை பார்த்து அல்லாஹ் பணிக்கக்கூடிய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நாங்கள் தேன்பான் தேனிக்கு சொல்லி கொடுத்தோம், உங்களுடைய வீடுகளை பாதுகாப்பான இடங்களில் அமைத்துக் கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு லேசாக பிடிக்கக்கூடிய இடத்தில் அதை கட்ட வேண்டாம், மலைகளுக்கு மேலே போய் கட்டிக் கொள்ளுங்கள், மரத்தினுடைய கிளைகளில் கட்டிக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஒரு சூரா இருக்கிறது தேனியை பற்றி. அந்த சூராவில் அந்த ஆயத்துக்கள் எல்லாம் சுப்ஹானஹு தஆலா தேனிக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தோம், வீடு எப்படி கட்டப்பட வேண்டும், மக்களுடைய கை கெட்டக்கூடிய இடத்தில் அதை கட்டிக்கொள்ள வேண்டாம், அது பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும், அப்பதான் அந்த வீட்டை எவருக்கு பராமரிக்க முடியும், நீங்கள் அந்த அப்பதான் உங்களுடைய சந்ததியை அங்கே வைத்து வளர்க்க முடியும், மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய தேன் பாணியையும் அங்கால் உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் சுப்ஹானஹு தஆலா ஒரு தேனிக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறான். மனிதர்களும் யோசிக்க வேண்டும், எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது, நாங்கள் வாழக்கூடிய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கிறது, இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு ஒரு நிபந்தனையும் இருக்கிறது, உதாரணமாக அமைத்துக் கொள்ளுங்கள், தொழுகைக்கு ஒவ்வொரு செய்திருக்க வேண்டும், ஒவ்வொரு இல்லாமல் தொட முடியாது. ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசலுக்கு ஓடி வந்தோம், ஜும்மாவுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு செய்திக்கு போனால் தொழுகை கமாம் தொழுகையை தவறி விடுவேன் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு இல்லாமல் வந்து ஜும்மா தொட முடியாது, ஒவ்வொரு இல்லாமல் தொட முடியாது, ஒவ்வொரு எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் தொழுகை. இதே போன்ற அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, திருமணம் முடிப்பதற்கும் நிபந்தனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு செய்வது எப்படி தொழுகைக்கு நிபந்தனையோ, இதே மாதிரியாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒருவருக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பராமரிப்பதற்குரிய ஒரு இருப்பிடமும் இருக்க வேண்டும், ஒரு இருப்பிடம் இருக்க வேண்டும். அதை பற்றியும் குர்ஆன் பேசி இருக்கிறது. எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்று சொன்னால், என்னுடைய மௌத்துக்கு பிறகு கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். அந்த இத்தாவுடைய கடமையை அந்த பெண், அந்த மனைவி, அந்த விதவை எங்கே நிறைவேற்றுவாள், யாருடைய வீட்டில் நிறைவேற்றுவாள்? அக்கினோஹுன்ன மின் ஹைஸ் ஸக்கன்தும் மின் வுஜூதிக்கும் வலா துவாரூஹுன்ன லித்துதய்யிகூ அலைஹின்ன. சுப்ஹானல்லாஹ், மனைவியை தலாக்கு சொல்லி விட்டோம், மனைவி விவாகரத்து பெற்று போய்விட்டால் அவை இதா இருக்க வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அவை இதா இருக்க வேண்டும். எங்கே இதா இருப்பது, யாருடைய வீட்டிலே இருப்பது, அந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடாக இருக்கும், இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் விலாவாரியாக கதைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களை, சகோதரர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்களில் பெரிய ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? மனிதனுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி, உணவுக்காக வேண்டி, வயிற்று பிழைப்பு வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய பராமரிப்பின் கீழ் வாழக்கூடிய குழந்தைகளுடைய, மனைவியினுடைய, பெற்றோருடைய வயிற்றை நிறைப்பதற்காக வேண்டி மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பொறுப்பு, ரிஸ்க்குக்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மௌத்தை வெறுக்கிறீர்கள், ஆனா மௌத்து உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்க ரிஸ்கை தேடி போகாவிட்டாலும்
அந்த ரிஸ்க் உங்களை தேடி வந்து சேரும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வஅஜலஹா. எந்த ஒரு ஆத்மாவும் மௌத்தாக மாட்டாது. அவர்களுக்கு மௌத் என்பதை அனுபவிக்க முடியாது. எதுவரைக்கு தெரியுமா? அவர்களுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்ட, அவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட, அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கி வைத்த உணவை ரிஸ்கை அவர்கள் பரிபூர்ணத்துவப்படுத்தாத வரைக்கும். எனக்கு இந்த உலகத்தில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கிறது என்றிருந்தால் அந்த ஒரு சொட்டு தண்ணியையும் நான் அருந்தாத வரையில் என்னுடைய ரூஹ் வாங்கப்பட மாட்டாது, பறிக்கப்பட மாட்டாது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, லவ் அன்ன இப்னு ஆதம் ஹரம மின் ரிஸ்கிஹி கமா யஹ்ருமு மினல் மௌத், மௌத்தை விட்டும் விரண்டோடுவது போன்று ஆதமுடைய மகன் மனிதர்கள் ரிஸ்கை விட்டு விரண்டோடினாலும் எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மனிதன் மௌத்தை விட்டு விரண்டோடுவது போன்று ரிஸ்கை விட்டும் விரண்டோடினாலும் கூட மௌத் அவனை வந்து சேருவது போன்று, மௌத் அவனை வந்து அடைவது போன்று நீங்க விரும்பாவிட்டாலும் உங்களுடைய ரிஸ்க் உங்களை வந்து சேரும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். குர்ஆன் மிக அழகாக பேசுகிறது, உங்களுடைய ரிஸ்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானலோகத்தில் இருக்கிறது, வானலோகத்தில் இருக்கிறது. உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே உங்களுடைய ரிஸ்குக்குரிய ஏற்பாட்டை நான் செய்துவிட்டேன். அது மிக பாதுகாப்பாக இருக்கிறது. தேவைக்கு ஏற்ப அதனை நான் இறக்கிக் கொண்டே இருப்பேன். இந்த ஆயத்துக்கு கீழே பிரதான விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். வரலாற்று குறிப்பு ஹஜ்ரத் இமாம் குர்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போறாரு. நாங்களும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கின்றோம், போய்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் அதற்குரிய சௌகரியத்தை நசீபாக்குவானாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜையும் நசீபாக்குவானாக. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். வழியில போகும் பொழுது ஒரு மனிதர் ஒரு மரத்தடிய மரத்தினுடைய நிழலில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் ஏதோ ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார், என்னப்பா செய்தார் என்று சொல்லி அவர் சொன்னார், அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றேன், கிதாபுல்லாஹை ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னதும் ஆச்சரியமாக கேட்டாரே, எனக்கு ஓதி காண்பிக்க மாட்டாயா என்று சொல்லி. கேட்பவருக்கு ஆசையாக இருக்கிறது, ஓதி காட்டு பார்ப்போம் என்று சொன்னார்கள். பெற்றோர்களே, சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கலாம். அதற்குரிய சந்தர்ப்பம் அவகாசம் உங்களுடைய காலத்தில் கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைகள் அழகாக குர்ஆன் ஓதுகிறார்கள், அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்குரிய வசதிகள் உலக நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனையாவது கேளுங்கள். குழந்தை ஓத ஓத தாயும் தகப்பனும் தாயும் தந்தையுமாக இருந்து கொண்டு அந்த குர்ஆனை கேட்டு மகிழ்கிறார்கள் என்றிருந்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும், எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? இந்த காத்தரவி கேட்கிறாரு, எனக்கு ஓதி காண்பிக்க மாட்டாயா என்று சொல்லி அவர் சொன்னார், ஓதி காட்டுகிறேன், உட்கார்ந்து கொள் என்பதாக அமர்ந்து கொண்டார். குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். அழகான குரல் வளம், அல்லாஹுடைய கலாம், என்ன ஆச்சரியம். வஸ்ஸாரியாத்தி ஸர்வா வல்ஹாமிலாத்தி வக்ரா வல்ஜாரியாத்தி யுஸ்ரா என்று சொல்லி சூரத்து ஸாரியாத்தி ஓத ஆரம்பித்தார். ஆரம்ப ஆயத்துக்கள் ஓதிக்கொண்டே போகிறார். இடையில உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் உங்களுடைய உஜீவனமும் உங்களுடைய ரிஸ்கும் வானலோகத்தில் இருக்கிறது. உங்களை படைப்பதற்கு முன்னாலேயே அது களஞ்சியப்படுத்தப்பட்டு விட்டது.
உங்களை படைப்பதற்கு முன்னாலே உங்களுடைய பெயர்ல அதனை நாங்கள் பதிவு செய்து விட்டோம், அது உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், அம்சிக் அம்சிக் நிப்பாட்டு நிப்பாட்டு போதும் என்றார்கள். ஹஜ்ஜுக்கு போற மனிதர் ரிஸ்கே இருக்குது வானலோகத்தில், அல்லாஹ் இறக்கி வைப்பான், அது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை விசுவாசம் எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு இருந்தது என்று சொன்னால் அம்சிக் அம்சிக் நிப்பாட்டு போதும். என்ன தெரியுமா செய்யாரு, அதை நிப்பாட்டி விட்டு அவர் போயிட்டார். அவர் வெளியே போய் செய்த வேலை என்ன தெரியுமா, இந்த குர்ஆனுடைய ஆயத்து பேசக்கூடிய யதார்த்தத்தை வாழ்க்கையில நம்பிக்கையாக கொண்டு வந்தார். கையில் இருந்த ஒட்டகத்தை அறுத்து குர்ஆன் செய்து விட்டார், குர்ஆன் அதை பழைய குர்ஆன் செய்து இறைச்ச பங்குட்டார். என்னுடைய ரிஸ்கே அது வானலோகத்தில் இருக்கிறது, எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லி ஒட்டகத்தையும் கொடுத்து விட்டார், கையில் இருந்ததையும் கொடுத்து விட்டார், அனைத்தையும் கொடுத்து விட்டு பயணத்தை ஆரம்பித்தார். காபத்துல்லாவை போய் சேர்ந்து விட்டார். ஹஜ்ஜுடைய மாதம் மக்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள், மக்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு வார வழியில எந்த மனிதர் குர்ஆனை ஓதி காண்பித்தாரோ அதே மனிதர் காபா ஆலயத்திலும் உட்கார்ந்து கொண்டு அவரும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆன் ஓதக்கூடிய மனிதனை பார்த்து சொன்னாரு, எந்த இடத்துல நீ விட்டாயோ அதே இடத்திலிருந்து ஆரம்பிப்பாயாக. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா, எந்த இடத்தில் நீங்க விட்டீர்களோ அதே இடத்திலிருந்து ஆரம்பியுங்கள் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அவரும் எந்த இடத்தில் விட்டாரோ அதே இடத்திலிருந்து அவரும் ஆரம்பித்தார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்த ஆயத்தில் முதல்ல சொன்னான் வானலோகத்தில் உங்களுடைய ரிஸ்க் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது, அது தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் ரிஸ்கை விட்டும் விரண்டு ஓடினாலும் அந்த ரிஸ்க் உங்களை வந்து சேரும் என்று சொல்லி சொல்லமாக சிலர் சொல்லியும் இருக்கிறார்கள். அதுல நிச்சயமாக சத்தியமாக எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வானம் பூமியினுடைய ரப்பின் மீது ஆணையாக, இன்னஹுலஹக்குன் இது சத்தியம், இது உண்மை, இது யதார்த்தம். எது போல தெரியுமா, மிஸ்லமா அன்னக்கும் பந்திகூன் நீங்கள் பேசுவது, நான் கதைத்துக் கொண்டிருப்பது, நீங்கள் உரையாடுவது பேசுவது, உங்களுக்கு எப்படி நிச்சயமோ, நான் உண்மை அல்ல, எனக்கு பேச முடியும், எனக்கு கதைக்க முடியும், என்னை பார்த்து யாராவது ஒரு ஊமை என்று சொன்னால் நீங்களும் நம்ப மாட்டீர்கள், நானும் நம்ப மாட்டேன். ஏன், நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு நான் ஊமை இல்லை என்று எவ்வளவு நிச்சயமாக சத்தியமாக தெரியுமோ அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி உண்மைதான், உன்னுடைய ரிஸ்கி பாதுகாப்பாக இருக்கிறது, உனக்கு வந்து சேரும் என்று ஆயத்து அடுத்த ஆயத்து. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த காட்டரவி குர்ஆனை வாசிக்க தெரியாத படிக்க தெரியாத மனிதர் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல யாருக்கப்பா சந்தேகம் வந்து விட்டது, அல்லாஹ் சத்தியம் செய்த அளவுக்கு. ஆரம்பத்தில் சொன்னா ரிஸ்க் இருக்குது, பவித்தமா இருக்கும் ரிஸ்க் இருக்குது. இரண்டாவது ஆயத்தில் சொல்லுகிறார் இது உண்மை சத்தியம் என்றான். ஆரம்பத்தில் சொன்னதை அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு சத்தியம் தேவைப்பட மாட்டாது. அல்லாஹுவை சத்தியம் செய்ய வைத்தவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டு சொன்னாரே, யா அல்லாஹ், ஓண்ட பேச்சுக்கள்ல, ஓண்ட வார்த்தைகள்ல, ஓண்ட ப்ரமிஸ்ல யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பூமியில என்ன வாழ வைக்காதே என்று துவா கேட்டாரே, அப்படியே மகிழ்ந்தார். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். ரிஸ்க் இருக்குது எனக்கு கிடைக்கும், அடக்கப்பட்ட ரிஸ்க் இருக்கிறது அது கிடைக்கும். அடுத்த ஆயத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக், நீங்க நினைச்ச வானம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தான் ரிஸ்க் கொடுக்கிறோம், அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய கடமை என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நானும் நீங்களும் இருப்பதுதான்
அந்த குழந்தைகளுடைய ரிஸ்க்கு தடையாக இருக்கவும் முடியும். எத்தனையோ குடும்பத்தை பார்த்துட்டோம், வாப்பா மௌத்தானதுக்கு பிறகு அந்த குடும்பம் நல்ல வாழ்றாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர்களுக்குரிய ரிஸ்க்குரிய ஏற்பாடு வாப்பா இருந்த காலத்தை விடவும் நல்லதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உங்களை போட்டு ஏமாத்திக் கொள்ள வேண்டாம். நீங்க ரஸ்தாக் அல்ல, நீங்க எல்லாரும் அப்துல் ரஸ்தாக், அல்லாஹுடைய ரஸ்தாக்குடைய அடிமைகள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்தாக் ஜூ குவ்வத்தில் மதீன், ஜூ குவ்வத்தில் மதீன். சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு முடியும், அவனுக்கு சக்தி இருக்கிறது, அவன் தான் ரஸ்தாக். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான், وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا. سُبْحَانَ اللَّهِ. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினமும், அது மனிதர்கள் மாத்திரமல்ல, கடல் இருக்கக்கூடிய மீன்கள் மாத்திரமல்ல, எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே வாழக்கூடிய புழுக்களாக இருக்கலாம், விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம், பாலைவனத்தில் வாழக்கூடிய மிருகங்களாக இருக்கலாம், காடு வனாந்தரங்களில் வாழக்கூடிய பெரிய பெரிய படைப்பினங்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் படைக்கப்பட்ட உங்களுடைய கண்ணுக்கு புலன்படக்கூடிய, உங்களுடைய கண்ணுக்கு தென்படக்கூடிய, உங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய, அறிவுக்கு எட்டாத அத்துடை படைப்பினங்களுக்குரிய ரிஸ்கையும் நான் தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய பொறுப்பு, அது என்னுடைய கடமை, அந்த பொறுப்பை நான் சுமந்திருக்கிறேன் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக, திட்ட தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் வகையும் மின் தாபத்தில் லா தஹ்மில் ருஸ்கஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பிடமாக இருந்தாலும் அந்த அந்த படைப்புடைய ரிஸ்குடைய சுமையை அல்லாஹ் அந்த படைப்புக்கு கொடுக்கவில்லை, நான் ரிஸ்க்கு தாரேன், நீ பொறுத்துக்கொள் என்ன நம்பு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். உலகத்தில் பிறந்தோம், என்ன நம்பிக்கை இருந்தது தாயுடைய மார்பில பால் சுரக்கம் என்று சொல்லி. உலகத்தில் பிறந்தேன், நானும் பிறந்தேன், நீங்களும் பிறந்தோம், யாருக்கு என்ன நம்பிக்கை விசுவாசம் இருந்தது தாயுடைய மார்பில பால் சுரக்கம் என்று சொல்லி. கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள், நிதானமாக யோசியுங்கள். நாங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி போய் பேசுகின்றோம், நல்ல சாப்பாட்டுக்காக வேண்டி லஞ்சம் வாங்குகின்றோம், நல்ல சாப்பாட்டுக்காக வேண்டி வட்டி வாங்குகின்றோம், நல்ல சாப்பாட்டுக்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கின்றோம், நல்ல சாப்பாட்டுக்காக வேண்டி கலப்படம் செய்கின்றோம், நல்ல சாப்பாட்டுக்காக வேண்டி இன்னவருடைய வியாபாரத்தை வெட்டி வியாபாரம் செய்கின்றோம். அனைத்தும் சாப்பாட்டுக்காக வேண்டி, உஜீவனத்துக்காக வேண்டி என்றிருந்தால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக நானும் நீங்களும் யோசிப்போம். நான் பிறந்த நாளில் என்னுடைய தாயினுடைய மார்பில பால் சுரக்கும், பால் வரும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருந்தது? தாய்க்கு மார்பு அப்பையும் இருந்தது, தாய்க்கு நெஞ்சு அப்பையும் இருந்தது. தாய் அதே சாப்பாட்டை நான் பிறப்பதற்கு முன்னாலேயும் சாப்பிட்டாள், அதே அளவுதான் சாப்பிட்டாள். சில சந்தர்ப்பங்களில் நான் பிறப்பதற்கு முன்னால் தாய் சுகதேகியாக இருக்கும் பொழுது நல்லாக சாப்பிட்டிருப்பாள். நான் பிறந்ததற்கு பிறகு அவளுக்கு ஏற்பட்ட அவதியின் காரணமாக சாப்பாடு குறைந்திருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய தேவைக்கு ஏற்ப ரிஸ்க் என்னுடைய தாயினுடைய மார்பின் வழியாக அல்லாஹ் எனக்கு தந்தது போன்று இந்த பூமியினுடைய மடியில் என்னை வாழ வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு தேவையான ரிஸ்கை அல்லாஹ் தருவான், தந்து கொண்டிருக்கிறான் என்ற யதார்த்தத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறான். ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்கள் எல்லாரும் இந்த இலங்கையில அவர்களுடைய மதுஹபை பின்பற்றுகின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷி பரம்பரையில் வந்தவர்கள் என்பதெல்லாம் அனைவருக்கும் தெரியும். அவர்களுடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம்,
எப்படிப்பட்ட ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள். பாப்பா மூத்தாகி விட்டார்கள். பாப்பா கண்ணால காண இல்லை. நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த ஹுதுபா பேருரையை வெளியில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமாகவே பதிவு செய்கின்றேன். பெற்றோர்கள் இல்லாமல் வளர்ந்த குழந்தைகளுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தந்தையை காணாமல், தந்தை இல்லாமல், தந்தையினுடைய உதவி இல்லாமல் வளர்ந்த குழந்தைகளுக்கு வரலாறு இருக்கிறது. சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பவ கண்ணால காணவும் இல்லை, அந்த வாப்பா அந்த நபிய கண்ணால காணவும் இல்லை. இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த வாப்பவர் காணவும் இல்லை, வாப்பா அவரை காணவும் இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அப்படித்தான். அன்புக்குரிய நண்பு தாய்மார்களே, சகோதரர்களே, வாப்ப இல்லாம வளர்ந்த பிள்ளைகளுக்கு வரலாறு இருக்கிறது. ஆனால் தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளைகளுக்கு வரலாறு மிக குறைவு. ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு வாப்ப இல்லை, நபியாக மாறினார்கள். ومريم ابنة عمران التي احصنت فرجها ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها سبحان الله. மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஈசா அலைஹி ஸலாத்துடைய தாயை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. வாப்ப இல்ல. ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல தகப்பனை விடவும் தாயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சுமந்து கொண்டு ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாய் கண்ட கனவு ஆச்சரியமான கனவு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, மிக விடயமாக சொல்லுகின்றேன், பெரிதாக கனவு காணுங்கள், பெரிதாக கனவு காணுங்கள். கனவு என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை பற்றி சொன்னார்கள், நான் மூணு விஷயம் என்றார்கள். நான் மூணே மூணு விஷயம் தான் என்றார்கள். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, எனக்கு உங்களுக்கு வந்த பாக்கியங்களை நசீபாக்குவானாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம், நான் இந்த வாப்பட துஆந்தார்கள், நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு முன்னால இருப்பது அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பனுடைய துஆ என்று சொன்னார்கள். என்ன துஆ கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் எத்தனாவது தலை முறையாக இருக்கிறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 33-34 தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒருவர் கேட்ட துஆ, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக் வயுஅல்லிமுஹும் அல்கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த என்னுடைய இந்த குழந்தையினுடைய பரம்பரையில் இப்படிப்பட்ட ஒருவரை உருவாக்கி வைப்பாயாக. பெற்றோருடைய துஆவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது சொன்னார்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்தில் வந்து நன்மாராயம் சொன்னார்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற ஒரு நபியை பற்றி நன்மாராயம் சொன்னார்கள். அந்த நபிதான் நான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது சொன்னார்கள், என்னுடைய தாயினுடைய கனவு என்று சொன்னார்கள். தாயினுடைய கனவு, தாயோட கனவு கண்டால் எந்த கனவு? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களுக்கும் தான் குழந்தைகள் இருக்கிறது. குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்வோமா? குழந்தைகளை பார்த்து கனவு காணுவோமா? குழந்தைகளை கண்டு மேலெண்ணங்கள் வைப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்வார். முனாஜாத் ஆச்சரியமான ஒரு முனாஜாத். இரவு நேரம் எழுப்பி அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி خالقي وايقنت ان الله لا شك رازقي وما يكن من رزقي فليس يفوتني ولو كان في قاع البحار العذابق سياتي به الله العظيم بفضله. الله اكبر.
ولو كان لم يكن من لسان بناطق ولو كان لم يكن مني لسان ناطق. إمامنا الشافعي شرنا توكلت على الله توكلت في رزقي على الله خالقي إني படைத்த என்னுடைய ரப்பின் மீது நான் பறைசாற்றி விட்டேன் தவக்கல் வைத்து விட்டேன் என்னுடைய ரிஸ்குடைய விவகாரத்தை எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய ரிஸ்கை அவன் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் எனக்கென்று எழுதப்பட்ட எதுவுமே ஒரு நாளும் என்னை விட்டு தப்பி போக மாட்டாது அது ஆள் கடல்ல இருந்தாலும் சரி அது ஆள் கடல்ல இருந்தாலும் சரி அதற்கென்று ஒரு சாராரை சாட்டி அவர்கள் போய் அந்த மீனை பிடித்துக் கொண்டு வந்து என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதை நான் வாங்கிக் கொள்ளுவேன் அது எனக்கு கிடைக்கும் வாய்க்கந்தோ எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது எனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட எழுதப்பட்ட எந்த ரிஸ்கும் என்னை விட்டும் தப்பி போக மாட்டாது அது எனக்கு வந்து சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஆனா ரிஸ்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சுன்னாக்களை சில நடைமுறைகளை ஆக்கி வைத்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் லயத்தியன் அல அன்னாஸி ஸமானு அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்து தருவானா. லயத்தியன் அல அன்னாஸி ஸமானு மக்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்றோமோ தெரியாது. லயத்தி என்னாசி ஜமானுன் லயுபாலில் மர்மு விமா அகத அல்மால் அமின் ஹலாலின் அம் ஹராமி. மக்களுக்கு ஒரு காலம் வரும் தங்கம் வெள்ளியினுடைய பணத்தினுடைய மோகம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால் அது ஹலால்ல வந்துச்சுதா ஹராத்துல வந்துச்சுதா என்ற எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு கிடையாது. இது ஹலாலா இது ஹராமா இது கூடுமா இது கூடாதா இது எப்படிப்பட்டது என்ற எந்த எதையுமே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். நாய் வித்த பணம் குலைக்கவும் மாட்டாது வேப்பண்ண வித்த பணம் கசக்கவும் மாட்டாது. ஹலாலாக வந்த பணமும் பணமாகத்தான் இருக்குது வட்டிக்கு வாங்கின பணமும் பணமாகத்தான் இருக்குது. வட்டிக்கு வாங்கின பணத்தாலேயும் பால்மா வாங்கத்தான் ஏதும் ஹலாலா சம்பாதிச்சத்திலே பால்மா தான் வாங்கியதும் அவங்க சொல்லுவாங்க நாயத்தான் வித்தேன் நாய் தான் குறைக்கும் நாய் வித்து வார பணம் குறைக்க மாட்டாது. வேப்பெண்ணதான் கசக்கும் வேப்பெண்ண வித்து வந்த பணம் கசக்க மாட்டாது என்று சொல்லுவது போல மக்கள் பணத்தை சம்பாதிப்பார்கள். அமின் ஹலாலின் அம் ஹராமின் இது ஹலால் இருந்து வந்துச்சுதா இது ஹராத்தால வந்துச்சுதா என்பதை பத்தி அழைத்துக் கொள்ளவே மாட்டார்கள். பணம் வேணும் பணம் பணம் சம்பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் மக்களுக்கு என்று சொன்னார்கள். நான் நினைக்கிற நிச்சயமாக அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் ரஸ்ஸாக் ஹலாலாக தரட்டும் முறையாக வரட்டும் ஆகுமாக்க பட்டியல முறையில வரட்டும் இல்லாவிட்டால் பசியில வாழ்ந்து பூமிக்கு மேல வாழ்வதை விடவும் பூமிக்கு கீழே போய் வாழ்வது எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் எப்பயுமே ஹலாலாக சம்பாதிப்போம் ஹலாலாக உடுப்போம் ஹலாலாக உண்ணுவோம் ஹலாலாக இருப்பிடம் இருக்கட்டுமே அல்லாஹ்வுடைய இது நம்பிக்கை வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பணம் ஹலாலா என்ற நானும் நீங்களும் நான் என்ன பத்தி நீ உங்களை பத்தி ஒரு கணம் பரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். டாக்டர்கிட்ட போயிட்டு கையை கொடுத்து ரத்தத்தை எடுத்து சீனி சுகர் எவ்வளவு இருக்குது கொழுப்பு எவ்வளவு இருக்குது என்ற பிரஷர் எப்படி இருக்குது ரத்த அழுத்தம் எப்படி இருக்குது என்றெல்லாம் செக் பண்ணி பார்ப்பது போன்று கொஞ்சம் உடம்புக்கு சௌகரியமே அசதியாக இருக்குது
மூணு நாளைக்கு மேல காய்ச்சல் வந்துட்டது. அப்ப ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்து நாங்களே சல்லிய கட்டி என் ரத்தத்தை செக் பண்ணி எனக்கு டெங்கு இருக்குதா, எனக்கு கொரோனா வந்திருக்குதா, எனக்கு என்ன நோய் இருக்குது என்று சொல்லி நானும் நீங்களும் என்னுடைய உடம்பையும் உங்களுடைய பொடியையும் உடம்பையும் செக் பண்ணி பார்ப்பது போன்று இந்த பணம் ஹலாலா, இந்த கழுத்துல போட்டிருக்கிற இந்த தங்க நகை இது ஹலாலானதா, என்னோட வீடு ஹலாலா, நான் ஓடுற வாகனம் ஹலாலா, நான் கையில கட்டிருக்கிற கடிகாரம் ஹலாலா, இது எனக்கு எப்படி வந்துச்சு, இந்த கையில கட்டிருக்கிற கடிகாரம் இந்த மாப்ப மூத்தானதுக்கு பிறகு இந்த அஞ்சு தம்பிமார் இருக்க ரெண்டு தாத்தமார் இருக்க யாருக்கும் சொல்லாம அதை நான் கையில் எடுத்து கட்டி இருக்கின்றேன், இது ஹலாலா இது ஹராமா, என் மாப்ப மௌத்தாடித்தாரு எனக்கு ஒரு ஊடுத்தான் இருந்துச்சு நான் என்ன செஞ்சிருந்தா எல்லாரையும் வெளியே போட்டுட்டு எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மாப்ப விட்டுட்டு போன வீட்டை என் வீட்டாக மாற்றி கொண்டுட்டேன், இது ஹலாலா இது கூடுமா? அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே, டாக்டர்கிட்ட பேசி கியூல நின்று கொண்டிருந்து தண்ட பொடியை செக் பண்றது போல, தண்ட ரத்தத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்வது போல, தண்ட பாரத்தை நிறுத்தி பார்ப்பது போன்று அன்புக்குரிய நண்பர்களே சகோதரரே, தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய தொழில், தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய உடைமைகள் ஹலாலா என்பதையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி பேசும்பொழுது சொல்லுகின்றான். குர்ஆன் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து தலாக் என்று சொல்லி ஆச்சரியமான சூரா சூரத்து தலாக். இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் அணுகி அவர்களிடத்தில் அந்த சூரத்து தலாக்கை படித்து பாருங்கள், ஆச்சரியமான சூரா. சூரத்து நிக்காஹ் இல்ல, சூரத்து தலாக் இருக்கிறது. அந்த சூரத்து தலாக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரகசியம் சொல்லுகிறான். கணவனை நம்பி வாழக்கூடிய மனைவி, என் கணவன் தான் எனக்கு எல்லாம், எனக்கு இருப்பிடம் அவர் தருவாரு, எனக்கு உணவு அவர் தருவாரு, என் எல்லா விடயங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு, அவர்தான் தமிழ் சுன்னிக்காக சொல்லி என்னை பொறுப்படுத்திருக்கிறார், எனக்கு செலவழிக்க வேண்டிய எந்த செலவும் எனக்கு இல்லை, என்னிடத்தில் பணம் இருந்தால் அந்த பெண் ஹஜ்ஜுக்கு செலவழிக்க வேண்டும், அந்த பெண் ஜகாத்து கொடுக்க வேண்டும், அந்த ரெண்டு செலவையும் தவிர ஒரு பெண்ணுக்கு வேற எந்த செலவும் இல்லை, எல்லா செலவுகளுக்கும் பொறுப்பானவர், கல்யாணம் முடிப்பதற்கு முன்னால தகப்பனார், கல்யாணத்துக்கு பிறகு கணவன் என்பது தான் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 15 வருஷம் வாழ்றாங்க, 20 வருஷம் வாழ்றாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றாங்க. கண மனைவி இதுவரைக்கும் சம்பாதிக்க வேண்டிய தேவை அவளுக்கு ஏற்பட இல்லை, கணவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக கணவன் மௌத்தாகிவிட்டான் அல்லது கணவன் தலாக்கு சொல்லிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இப்ப இந்த பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? 20 வருஷம் சாப்பாட்டை பத்தி பிரச்சனைப்படவே இல்லை, இருப்பிடத்தை பற்றி பிரச்சனைப்படவே இல்லை, உடுபுடவையை பற்றி பிரச்சனைப்படவே இல்லை. ஏன்? கணவன் அனைத்தையும் செய்து தந்தாரு, அவருடைய பொறுப்புல தான் நான் இருந்தேன், அவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாரு. இன்றைக்கு 20 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக, ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர்கள் என்னை தலாக்கு சொல்ல போகிறார்கள், நான் பிரியாவுடை விட்டு போகப் போகின்றேன், விவாகரத்து பெற்று போகப் போகின்றேன் என்ற ஒரு பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, அந்த தாயை பார்த்து குர்ஆன் சூரத்து தலாக் பேசுகிறது, ஆச்சரியமாக பேசுகிறது. அந்த பெண்ணுடன் குர்ஆன் உரையாடுகிறது, அந்த பெண்ணுக்கு குர்ஆன் சொல்லுகிறது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வமன் யத்தவக்கல் அலல்லாஹி ஃஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ கத் ஜஅல லிகுல்லி ஷைஇன் கத்ரா வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா ومن يتق الله يعظم له اجرا. ஆச்சரியமான சூரா. விவாகரத்து தலாக்கு பெற்றுக்கொண்டு இதுக்கு பிறகு எனக்கு யாரு, என் கணவன் என்னை கைவிட்டு விட்டாரு,
எங்க மாப்ப என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார், அவர் மௌத்தாகிட்டாரு, நான் யாருட்ட போவேன், யார நம்புவேன், எனக்கு யாரு செலவழிப்பாங்க என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுக்ஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமை யத்தவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅல அல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கும், ஹராம் பானம் ஹலாலா சம்பாதிக்கும், பணத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஹலாலா ஹராமா என்று சொல்லி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய உங்களோட மகளால் இருக்கக்கூடிய உலமாக்களை நாடுங்கோ, அவர்களின் மூலமாக வியாபாரம் செய்வது, தொழில் செய்ய போறோம், எப்படி தொழில் செய்வது, எப்படி ஹலாலா சம்பாதிப்பது, எப்படி ஹலாலாக தேடுவது, சோம்பேறிகளாக இருக்கவும் வேணாம். அல்லாஹ் தருவான் என்று வீட்டுக்குள்ள குந்தவும் முடியாது. வெளியே போய் நல்லா தேடிக்கொள்ளுங்கோ, இங்க வாழ்வதற்கு தேட வேணாம், நல்லத பேச்சு, நல்ல வீடு கட்டி நல்ல இடங்கள்ல பெரிசாக வாழ வேண்டும், அப்படி வியத்து வையுங்கள். ஏன் குர்ஆன் ஜும்மாவுடைய தொழுகர் என்ற காத்துத்தான் நாலு தொழிலாது, அசருக்கு நாலு தன் அஞ்சு தொழிலாது, சுபகுக்கு ரெண்டு தான், அது மிச்சம் தொலை ரெண்டுக்கு மேல தொலை முடியாது. ஆனா எவ்வளவு சம்பாதிக்கணும், எவ்வளவு தேடணும், ஹஜ்ஜுக்கு அளவு சொன்ன மார்க்கம், நோம்புக்கு அளவு சொன்ன மார்க்கம், ஜகாத்து 2.5% என்று சொன்ன மார்க்கம், தொழுகைக்கு பக்தி சொன்ன மார்க்கம், தொழுகைக்கு அளவு சொன்ன மார்க்கம், சம்பாதிக்கிறதுக்கு அளவு சொல்ல இல்ல. ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூறா இது, ஒரு முதலாவது ஒட்டகம் இருக்கிறேங்க மதீனா முனவ்வராவுல, கடைசி ஒட்டகம் இருக்கிறேங்க தெரியுமா இராக்கில் இருக்கு, இராக்கில் போலின் போட்டு சாமான் வந்து கொண்டிருக்கிறது, வியாபாரிகள் தொழில் செய்தார்கள் சஹாபாக்கள். எனவே இது ஒரு பெரிய ஒரு பாடம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது வேறு, நாங்கள் உழைப்பு செய்வது வேறு, நாங்கள் முயற்சி செய்வது வேறு. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பாயாக, இயலாமையை விட்டு பாதுகாப்பாயாக. நல்லாக சம்பாதிக்க வேண்டும், ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும், குழந்தைகளுடைய கல்விக்கு செலவழிக்க வேண்டும், வயிற்றை நிறைப்பதற்கு செலவழிப்பது போன்று குழந்தைகளுடைய தலையையும் நிறைக்க வேண்டும். வயிற்ற நிறைப்பதற்கு என்ன செய்ய முடியும், மீனை வாங்கி கொடுத்தா புள்ளட வயிறு நிறையும், மீனை பிடிக்க சொல்லிக் கொடுத்தா பிள்ளையினுடைய தலை நிறையும். உழைப்பை சொல்லிக் கொடுங்கள், கல்விக்கு செலவழியுங்கள், கல்வியில குழந்தைகளுடைய எஜுகேஷன் கல்விக்காக வேண்டி முன்னுரிமை முதன்மைப்படுத்துங்கள். கல்வியை மார்க்க கல்வி, உலக கல்வி, சுபஹானல்லாஹ், உலகத்தில் வாழ வேண்டும் குழந்தைகள், கைநீட்டி வாழக்கூடாது, எங்களுடைய குழந்தைகளுடைய கை மேல் இருக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இரண்டுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பு, நாங்கள் எல்லாரும் அப்துர் ரஸாக், அல்லாஹ் தான் ரஸாக், நாங்கள் எல்லாம் அப்துர் ராசிக், அல்லாஹ் தான் ராசிக் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை, நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு சோம்பேறிகளாக இல்லாமல் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய பொருளையும் அல்லாஹுடைய கொடைகளையும் மேலெண்ணம் வைத்த நிலையில் உலகை சம்பாதித்து நானும் வாழ்ந்து குடும்பத்தையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைத்து உலகத்துக்கு சலாம் சொல்ல எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக, சோதித்து செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயா, ஹலாலான உணவை நசீபாக்குவாயா, ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா, ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா, வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயா, கடனில்லாத வாழ்வை நசீபாக்குவாயா, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்குவாயா, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பறக்கத்தை செய்வாயா, அவர்களுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளின் காரணமாக அவர்களை சோதித்து விடாதே அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக நீ அவர்களை தண்டித்து விடாதே அல்லாஹ், எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக,
எங்களை கபூல் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்து.